Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தேங்காய் மட்டுமே பயன்படுத்தி ஒரு சூப்பரான தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். தேங்காய் பூ 1 கப், பவுடர் பண்ண சுகர் 1/2 கப், கார்ன்ஃப்ளார் 2 ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக. வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தண்ணீர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் பூவுக்கு 1 கப் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நம்ம இப்போது தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதை கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் மேக் பண்ண போகிறோமோ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 வாசி மட்டும் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் கூட நல்லா ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஃப்ளேவருக்காக 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்க்கக்கூடாது, 2 ஸ்பூன் மட்டும் போதுமானது. இப்போ நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை வச்சு ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா. அப்போ தான் நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வரும். தேங்காய் பாலை ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது. நார்மல் ஹீட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் லைட்டாக பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிடணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம ஆட் பண்ண உடனே கைவிடாமல் கலர ஸ்டார்ட் பண்ணிடணும், இல்லைனா இது கட்டிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருந்தால் 2-3 மினிட்ஸில் இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள். இப்போது பதம் கரெக்டாக வந்துட்டு இந்த ஸ்டேஜ் போதுமானது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் மோல்டு பண்ண போகிறோமோ அதில் லைட்டாக நெய்யை தடவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் புட்டிங்கை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 வாசி மட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் உள்ளதில் 2-3 ட்ராப்ஸ் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 லேயராக செட் பண்ணலாங்கிறதுக்காக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே செட் பண்ணி வச்சுருக்கிற 1 லேயரில் 2nd லேயராக நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ 1 ஸ்பூனை வச்சு நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம் புட்டிங்கை. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் தொட்டு பார்க்குறேன், கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நெக்ஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுட்டு 1 பிளேட்டில் தட்டி டீமோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியாகவே இந்த மோல்டுலேருந்து நமக்கு புட்டிங் எடுக்கிறதுக்கு வரும் பாருங்கள். வாவ் பாருங்கள், நமக்கு புட்டிங் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு இந்தளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நமக்கு புட்டிங் ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. வாங்க நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இது கட் ஆகுதுன்னு. ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்குது பாருங்கள். நம்மளோட புட்டிங் எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. கிட்ஸுக்கெலாம் இது பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை வந்து சம்மர் டைமில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.